ஹாய் கைஸ், திஸ் இஸ் இந்துஜா சித்திக். இன்னைக்கு நியூ இயர் வ்ளாக் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோ கிளிப் பண்ணலாம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஆரஞ்ச், என் ஹஸ்பண்டும் ஆரஞ்ச் தான். வந்தோடனே நான் வந்து அவங்களையும் காட்டுறேன். எப்படி இருக்கு எங்க ட்ரெஸ் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் பாய். ஸ்டார்டிங்கே பெரிய சோதனைங்கிற மாதிரி, கார் ஸ்டார்ட் ஆகலை. ஆக்சுவலாக பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, சார்ஜ் பண்ண போயிருக்காங்க. மணி வந்து இப்போவே வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு, 1:00 ஆக போகுது. பட் ஸ்டில் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, சரி போயே ஆகணும் வெளியே அப்படிங்கிறதுக்காக பேட்டரி சார்ஜ் பண்ண போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் வேறு என்ன சொல்ல, இந்த நியூ இயர் நீங்கள் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நிறையவே ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். ஒரு 3-4 கோல்ஸ் நான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாமே அச்சீவ் பண்ண வேணும்னு தெரியாது, பட் ஸ்டில் ஒன்றாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அண்டு பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்க போகுது என்னங்கிறத, அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பேட்டரி ரெடி ஆகிற மாதிரி இல்லை, என்ன பண்ண போகிறோன்றது தெரியலை. பட் பார்க்கலாம் வீடியோவில். என் பையன் நல்லா விளையாண்டுட்டு இருக்கா. என்ன தெரிகிறது? வாங்க காக்கா இருக்காமா? எங்கே இருக்கு? என்னது அது? காக்காவா? பார்த்தீங்கல்ல, நியூ இயர் அன்னைக்கு காக்கா பார்க்குறது தான் எங்களுக்கு இன்றைக்கி வேலையாயிருச்சு. எங்களை மாதிரி மட்டமா யாருமே பிளான் பண்ணி போயிருக்க மாட்டாங்க. உண்மையாவே செம்ம போரிங்க. நான் நல்லா தூக்கத்தே போட்டேன். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படிங்கும் போதே எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. யாரெல்லாம் இப்படின்னு சொல்லுங்கள், நல்லா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம், பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்னு ஆர்டர் பண்ணி ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே கவர் பண்ண முடியல என்னால். சாப்பிட்றதுல ரொம்ப பிஸியாக இருந்ததுனால எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுறதுக்கு நான் மறந்துட்டேன்னே தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு கிளாஷ் ஆயிடுச்சு. இங்கே சாப்பிட அங்கே சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப உப்புக்கு சப்புக்கு இல்லாத காரணத்துக்கெலாம் யார் யாரெல்லாம் சண்டை போடுவீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எதுக்கு சண்டை போடுவோம், எதுக்கு சேருவோன்னு தெரியாது. அந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்து ஆப்போசிட் டேபிளில் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டு தம்பியுமே தூங்கிட்டான். சரி பார்க்குக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனாலும் சண்டே ஓய்ந்த பாடி இல்லை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அன்னைக்கு நான் இவர் முகத்தில் ஒரு தேஜஸை பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. அப்படியே என் பையன் வந்து அதுக்கு ரிவெஞ்ச் கொடுத்த மாதிரி அவன் வந்துட்டு போக மாட்டேன் என்கிட்ட தான் வருவேன் சொன்னோடனே எனக்கு ஒரே ஜாலியாயிருச்சு. அப்படியே எங்கள் சண்டையுமே முடிஞ்சிருச்சு, இருட்டிருச்சு. வீட்டுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அதான் என் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இது எதுக்குடா நீங்கள் சண்டை போடுறீங்க, கூட்டிகிட்டு வரீங்க, இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு அப்போவே சேர்ந்துருக்கலான்னு. நைட் அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். இவ்வளோ பிளான் பண்ணது இதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி அங்கே சண்டை போட்டுட்டு நைட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் பீச்சுக்கு கிளம்பியாச்சு. தம்பியையும் வீட்டிலே விட்டுட்டு பெருசாக என்னாலும் எந்த ஷார்ட்டுமே கிளியராக எடுக்க முடியல. அங்கே போனோடனே பீச்சிலேயே ரொம்ப நமக்கு பிடிச்சது காலிஃப்ளவர். அதுக்கப்புறமா பிபிக்கு சிக்கன் இருந்துச்சு. சரி நான் என் ஹஸ்பண்ட் போய் அங்கேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க, ஃபுட் ட்ரக் போட்டிருந்தாங்க. நான் அதுவரை என் ஹஸ்பண்டோட புல்லெட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளான். இல்லைங்க பார்சல் வாங்கிருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ பார்சல் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் ஒரு ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு ஷவர்மா அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நான் ஷவர்மா வந்து எப்போயுமே சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி வ்ளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் வந்துட்டே இருக்கும்.